தூத்துக்குடி மாவட்டம் பனைவிளை கிராமத்தைச் சேர்ந்தவர் சுயம்புலிங்கம். இவரது மகள் ஜனதா என்பவர் 10 வருடங்களுக்கு முன்பு இறந்து போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல இவர் தனது மகளுக்கு விளக்கு போட்டு வணங்கிவிட்டு தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வீட்டினுள் இருந்துள்ளார். அப்போது எலி ஒன்று எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கு திரியை வாயில் கடித்தபடி பனை ஓலையால் அமைக்கப்பட்ட கூரையின் மீது கொண்டு வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டின் மேற்கூரை முழுவதும் திடீரென தீப்பிடித்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு தீயை முற்றிலுமாக அணைத்தனர். மேலும் இந்த விபத்தில் 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.